ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அது என்ன குட் நியூஸ்னா, நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதாவது நம்ம சேனலில் யார் நிறைய லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கிவ்அவேல கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்குள்ள ஒரு குட் நியூஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஆமா, எல்லாருக்குமே இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஓகேவா, எனக்கு ரொம்ப பயம். யாருக்கெல்லாம் பயம் இல்லையோ அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அப்படி என்னப்பா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பண்ணி போகலாம். பெர்முடா ட்ரையாங்கிளோட மிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி, பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்கு அதை பற்றி பார்க்கலாம். பெர்முடா ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட் தான் ஃப்ளோரிடா. இந்த ஃப்ளோரிடா என்கிற ஒரு ஸ்டேட்டுக்கும் பெர்முடா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இது பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இது 500,000 ஸ்கொயர் மைல்ஸ் அவ்வளோ இடத்த வந்து கவர் பண்ணுது. இதை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஆமாம், அதே கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான், நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட படிச்சிருக்கோம். அவர் என்னென்னா இந்த சீல் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வராரு. திடீர்னு இந்த நார்மலாக இருக்க இந்த காம்பஸ் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக வழிகாட்ட தொடங்குது. அது அவருக்கு என்னென்ன தெரியல. அது மாதிரி அந்த சீயோட அட்மாஸ்பியரே அப்படி ஒரு மாதிரி மாறிப்போகுது. அதை அப்படி பார்த்து அவரே வந்து ஒரு புக்கில் எழுதுறாரு. அதுக்கப்புறம் இதோட முதல் ஆக்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னா 1918 மார்ச் அப்போ நடக்குது. அப்போ சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கப்பல், அது பார்த்தீங்கன்னா 10,000 டன் மேக்னீஸ் ஓரால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய கப்பல். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஒரு கப்பல் அது. அது பார்த்தீங்கன்னா 300 ஆட்களோட கடலில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், அதாவது அந்த ஏரியா பக்கத்தில் வந்த உடனே அந்த ஷிப்பே அப்படியே டோட்டலாக டிஸப்பியர் போய் ஆயிடுச்சு. டோட்டலாகவே அது வேனிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது என்ன ஆச்சு, அது அப்படியே சிங்காயி உள்ளே போயிருந்தா கூட அதோட பார்ட்ஸ் கூட மேலே வந்திருக்கலாம், அது வரல. அப்படியே அந்த ஆட்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களோட பாடிஸாவது மேலே வரலாம், அது கூட வரல. அப்படி இந்த அங்கே என்ன நடந்ததுனே யாருக்குமே தெரியாது, அப்படி போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆக்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னா 1945 நடக்குது. இந்த ஆர்மிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு 5 ஹெலிகாப்டர்ஸில் போகிறாங்க, பாம்பிங் ஹெலிகாப்டர்ஸ் அது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 14 பேர் இருக்காங்க. அந்த 5 ஹெலிகாப்டர்ஸுக்கு உள்ளாடியும் 14 பேர் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்க கமாண்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சிக்னல், நார்மலாக போயிட்டுருக்கு. திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹலோ கமாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட காம்பஸ் ஒர்க் ஆகலை, இங்கே அட்மாஸ்பியரும் சரியில்லை. அதே காம்பஸ் தான், 1400களில் கிறிஸ்டோபர் கொலம்பஸையும் எழுதுறாரு. இங்கே எனக்கு இந்த ஏரியாவில் வந்த பிறகு என்னால் அந்த காம்பஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1945 அதே கமாண்டர் சொல்கிறாரு, எங்களுக்கு காம்பஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் கட் ஆகுது, அவங்களும் அங்கே டிஸப்பியர் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்களை தேடுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அந்த ஆர்மிலேருந்து இன்னொரு ஹெலிகாப்டர் வருது. அது அந்த ஹெலிகாப்டரும் அதே நாள் அதே இடத்துல வந்து வேனிஷ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏன் அந்த இடத்துல ஏன் இப்போ இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அங்கே இருக்க மர்மங்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள், அந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட மிஸ்ட்ரியை பார்க்கலாம். இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் கொஞ்சம் ப்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஏன் இந்த மிஸ்ட்ரி இப்படி நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ப்ரெடிஷன்ஸ் எல்லாம், தியரிஸ் எல்லாம் இருந்தது. அது என்ன தியரின்னா, இந்த கடலுக்குள்ளாடி மிகப்பெரிய சீ மான்ஸ்டர் இருக்குது, அதான் போகிற வர கப்பல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ப்ரெடிஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கூட அந்த புக்கில் எழுதியிருந்தார் என்னென்னா, வானத்துலேருந்து ஃபயர் பால்ஸ் வந்து விழுது, அதாவது தீ பந்துகள் வந்து விழுதுன்னு கூட எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ப்ரெடிஷன்ஸ் இருந்தது. ஆனால் அது எல்லாமே போய் அப்படின்னு கொஞ்சம் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இப்போ வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மிஸ்ட்ரியை வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. அது என்ன மிஸ்ட்ரினா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த அந்த ஏரியாவோட சேட்டலைட் இமேஜை எடுத்து பார்த்தப்போ அது பார்த்திங்கன்னா ஹெக்ஸகான் ஷேப்பில் ஸ்ட்ராங் இருக்குது. அந்த ஸ்ட்ராங் இருக்கிறதுனால தான் இந்த கப்பல் எல்லாமே உள்ளே போகுதான். அதாவது அந்த இடத்துல வந்து ரொம்ப 170 km/h காற்று வருது. அந்த காற்று என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏரோப்ளைனையும் இந்த ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கடலுக்குள்ளே கொண்டு போகுது. இப்படி தான் அந்த இடத்துல இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸ் எல்லாம் நடக்குதுன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு டாபிக் எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே.
என்னன்னா என்னோட டீச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பாடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எங்களுக்கு அதுக்குன்னு கொஞ்சம் வீடியோஸ் போட்டுதாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட. ஓகே, அப்படி நான் வீடியோஸ் போடுறத யாரில் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படிமாரி ஐ கார்டு தரேன், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எஸ் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க நோ கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், மீட் யூ சூன் இன் அ நியூ வீடியோ, பாய்.